ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம கஸ்டமர் ஒருத்தரோட சாரி வந்து கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம ரெண்டு ஜுடி தைக்க போகிறோம், ஒரே சாரியில் ரெண்டு ஜுடி தைக்க போகிறோம். ஆனால் டிசைன் மட்டும் வேறு வேறு, பார்டர் வந்து பிளாக்ல பொம்மை போட்டிருக்கு. இதை வச்சு தான் நம்ம டிசைன் பண்ணி தைக்க போகிறோம். இது வந்து ரொம்ப லேசாக இருக்குது, லைனிங் வச்சு தான் தைக்க போகிறோம். ஃபுல்லாக முடிச்சுட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரெண்டுமே ஓப்பன் டாப் தான், சைடு ஓப்பன் வச்சு தான் தைக்க போகிறோம். பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு டாப் வந்து சாரியோட பார்டர் யூஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணியிருக்கோம், நெக்குக்கும் அண்ட் ஸ்லீவுக்கும். ஸ்லீவ் வந்து ஆஃப் ஸ்லீவ் தான் வச்சுருக்கேன், ஆனால் ஸ்லீவுக்கு வந்து ஆஃப் ஸ்லீவ் மாதிரி ஆஃப் பொம்மை தான் கட் பண்ணி வச்சுருக்கோம். பேக் சைடு வந்து சிம்பிளாக விட்டாச்சு. அதே மாதிரி பாட்டமில் வந்து அதோட சாரி பார்டர் வச்சு டிசைன் பண்ணியிருக்கோம். இந்த டிசைன் எப்படி சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து எல்லோ வித் க்ரீன் சாரி, க்ரீன் வந்து லைட்டாக பைப்பிங் கொடுத்துருக்கோம். இது வந்து எங்கன்னா கோவிலுக்கு எங்கன்னா போட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பிளாக் வந்து அவ்வளோவா கோவிலுக்குலாம் யூஸ் பண்ண மாட்டாங்க, அதனால் வந்து க்ரீன் பைப்பிங் கொடுத்துருக்கோம். க்ரீன் கலர் லெகின் யூஸ் பண்ணி இதை இந்த டாப் வந்து போட்டுக்கலாம். இது இல்லாமல் இன்னும் ரெண்டு டாப் வந்து கொடுத்துருந்தாங்க. ஒன்று வந்து பிங்க் வித் க்ரீனு, க்ரீன் கலர் டாப்பு தனியாக இருக்குது, பிங்க் கலர் டாப். பிங்க் கலர் டாப் வந்து வெறும் சிம்பிளாக ஸ்டிச் பண்ணியாச்சு. இந்த பார்டர் வந்து அவங்களே கொடுத்துட்ருந்தாங்க, அதையும் அட்டாச் பண்ணி ஸ்டிச் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் க்ரீன் கலர் டாப்புக்கு வந்து ரெட் கலர் பைப்பிங் மாதிரி இல்லாமல் லேஸ் ஒர்க் மாதிரி ஒரு 1 இன்ச்சில் வந்து கிளாத் யூஸ் பண்ணியே பண்ணியிருக்கோம். இந்த டிசைன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.